இங்க பாத்தீங்களா கவு இருக்கு. இந்த கவு என்னென்ன பண்ணுது பார்க்கலாம். இங்க பாருங்க எத்தனை மூல்ஸ் இருக்கு. இது ஃபுல்லா என்னென்ன பண்ணுது பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா எவ்வளோ கிளே இருக்கு. கிரீன் இருக்கு, பர்பிள் இருக்கு, பிங்க் இருக்கு. ஜாலியா ஃபன் பண்ணலாம். ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. ஓகே, இந்த கவு இப்போ என்னென்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கவை எடுத்துட்டு கிளே இன்செர்ட் பண்ணிட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு நூடுல்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக இந்த டிசைன் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் தான் கிளே இன்செர்ட் பண்ணணும். என்ன கலரில் நூடுல்ஸ் உங்களுக்கு வேணும்? என்ன கலர்ஸ் இருக்கு? எந்த கலரில் நூடுல்ஸ் வேணும்னு பார்த்து சொல்லுங்கள். இதுவா இதுவா இதுவா? எனக்கு பிங்க் கலர் நூடுல்ஸாக வேணும். ஓகே, நம்ம பிங்க் கலரில் எடுத்துடலாம். இப்போ இதை கவுக்குள்ளே வச்சுட்டு எப்படி நூடுல்ஸ் தருதுன்னு பார்க்கலாமா. இந்த ரோலர் மாதிரி இருக்குல்ல, இதை வச்சு தான் ப்ரெஸ் பண்ணணும். நம்ம இப்போ இந்த அளவு ரோல் பண்ணிவிட்டு அதில் ஒரு லாக் கொடுத்துருக்காங்க, அப்படி லாக் பண்ணிடணும். இப்போ பாருங்கள் நூடுல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இங்கே பாரு பிங்க் நூடுல்ஸ் வருது. ஏ சூப்பர் ஜாலியாக இருக்கு. கவு நூடுல்ஸ் எல்லாம் செஞ்சு தருது. இன்னும் என்னென்ன செஞ்சு தருது பார்க்கலாம். இப்போ அவங்க கொடுத்துருக்க நைஃப் எடுத்து கட் பண்ணிக்கலாம் இந்த நூடுல்ஸை. இந்த நூடுல்ஸை இன்னும் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம பவுலில் சேர்த்துக்கலாமா. நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே இந்த பவுலில் போட்டுடலாம். இப்போ நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. யாருக்கு இந்த நூடுல்ஸ் வேணும்? அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அதே எடுத்து நூடுல்ஸ் சாப்பிட்லாம். எனக்கு பாஸ்தா இப்பவுமே ரெடி ஆயிடும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். என்ன பியா பாஸ்தாவை முறுக்கு மாதிரி சுற்றுறீங்க? ஆமாம், இப்படி சுற்றினா முறுக்கு மாதிரி தானே இருக்கு. அப்புறம் எனக்கு ஒன்று முறுக்கு செய்யுங்க. இது பாஸ்தாலே இன்னொரு மோல்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த பர்பிள் கலர் எடுத்திருக்கேன். இங்க பாரு இது வந்துட்டே இருக்கு. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டிசைன்ஸ் தெரியுது பாருங்க. இன்னும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இதில் நிறைய பண்ணலாம். பா, ஒரு நாள்லயே எவ்வளோ வெரைட்டி செஞ்சிட்டோம். ஜோலி வச்சு வளாண்டோன்னா